நம்ம திருச்சியில பிறந்து தமிழ் சினிமாவின் முதல் பின்னணி பாடகரா அறிமுகமாகி பல விண்டேஜ் ஹிட் பாடல்களை கொடுத்தவர், தன்னோட பேருக்கு முன்னாடி திருச்சியை இன்சியலா போட்டுக்கிட்ட ஒருத்தரோட நினைவு நாள் தான் இன்னைக்கு. ஜூலை 24, 1924 நம்ம திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் நகைத்தொழில் செஞ்சிட்டு இருந்த சுப்பிரமணியன் என்பவருக்கு பிறந்தவர் தான் திருச்சி லோகநாதன். ஆரம்ப காலத்திலிருந்தே இசை சங்கீதம் மேல ஆர்வம் கொண்ட அவருக்கு அப்பாவோட தொழில ஈடுபாடு இல்லாதனால நடராஜர் என்பவரிடம் சங்கீதம் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச இசையமைப்பாளரான ஜி ராமநாதன் இசையில எம்ஜிஆர் நடிச்ச மந்திரி குமாரி படத்துல முதல் பின்னணி பாடகரா பாட வாய்ப்பு கிடைச்சது. அது வரைக்கும் நடிகர்களே அவங்களோட சொந்த குரல்ல பாடிட்டு இருந்த சமயத்துல நடிகர்களுக்கு முதல் பின்னணி பாடகரா பாடின பாட்டு தான் வாராய் நீ வாராய். முதல் பாட்டை ஹிட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டு ஒழிக்க அடுத்தடுத்து பல ஹிட் பாடல்களை கொடுத்து தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருந்தவர் தான் திருச்சி லோகநாதன். அவர் பாடின சில ஹிட் சாங்ஸ்ல கல்யாண சமையல் சாதம், ஆசையே அலை போலே, அடிக்கிற கைதான் அணைக்கும், புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணேன்னு பல ஹிட் சாங்க பாடி ஒரு மாபெரும் கலைஞனா திகழ்ந்த திருச்சி லோகநாதன் 1989 நவம்பர் 17 காலமானார். சாகர வர அவரோட பெருமையோட சேர்த்து நம்ம ஊரோட பெருமையும் கொண்டு போனவர் தான் திருச்சி லோகநாதன். இப்படி ஒரு மாபெரும் கலைஞர் நம்ம ஊர்ல பிறந்து இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சது நமக்கும் பெருமை, நம்ம ஊருக்கும் பெருமை. சோ இன்னைக்கு அவரோட நினைவு நாள்ல அவரை பத்தி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவரோட புகழை போற்றுவோம். சோ மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம திருச்சி 360 ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் மறக்காம பண்ணிக்கோங்க.